எல்லாருமே ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் தான், ஐடி எம்ப்ளாயீஸ். இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஜல்லிக்கட்டுன்றது நம்ம பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கிறது. நம்மளோட பாரம்பரியத்தை ஒவ்வொன்றே அழிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் மற்ற எதுக்கும் ஜஸ்டிஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஈவன் மோடிக்கு ஒரு லெட்டர் இருந்தால் கூட நியூஸில் வந்து அவனா கடிதம் கொடுக்குறோம் கடிதம் கொடுக்குறோம் தான் சொல்கிறாங்க. அவர் என்ன டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரேன்னு சொல்லி இன்னும் எதுக்கு கடிதம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு சட்டம், அவசர சட்டம் எதுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? இப்படி எங்கள் பாரம்பரியத்தை ஒவ்வொன்றும் இது பண்ணலாம். இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் அந்த போராட்டம் தொடரும். இப்போ வந்து மத்திய அரசுக்கு ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியும்னா மாநில அரசுக்கும் ஒரு வந்து அவசர சட்டம் கொண்டு வர முடியும். ஸோ நம்மளோட முதலமைச்சர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அரசு மரியாதையுடன் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட புகைப்படம் கூட வெளியே வரல. அந்தளவுக்கு ரகசியமாக தான் அவர் இருக்கார். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க மாநில அரசாலையும் கண்டிப்பாக மாநில அரசு கரெக்டாக இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் இல்லை. ஈவன் ஆந்திரில கூட பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் அவங்க நாட்டில் அவங்க ஸ்டேட்டில் கரெக்டாக இருக்காங்க. ஏன் நம்ம மாநில அரசு சப்போர்ட் பண்ணலை? இப்போ கூட எல்லா கட்சிக்காரங்களும் மெரினா பீச்சில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்காங்க. பட் கட்சிக்காரங்களும் தேவையில்லை, அரசுக்கு பதவி தேவையில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற வரைக்கும் போராடும். நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. இப்போ வந்து மக்கள் அனைவரோட கருத்தும் வந்துட்டு என்னன்னா இளைஞர்கள் வந்து வரும் உள்ளாட்சி தேர்தலில் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணலாம், ஆனால் அதுக்காக சூழ்நிலை வருமானது தெரியல. பிகாஸ் நம்மளோட அரசியல் சட்டம் எப்படி இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லிக்கவும் விரும்பலாம். சரி, ஓகே, நல்லதுதான். சரி, ஓகே. ஒரு அரசியல்வாதி ஒரு தடவை சிறைக்கு சென்று வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப அரசியலில் நிற்க முடியும். அதே ஒரு சாதாரணமானவன் ஒரு தடவை சிறை சென்று வந்தான்னா அவனால் ஒரு அரசாங்க அரசு வேலைக்கு போகணுன்னா அதுக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டம். அவனுக்கு வாழ்க்கையில் அரசு வேலையை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது. இதை பற்றின உங்களோட கருத்து? இது கருத்து சொல்லணும் இல்லை, எல்லா பொதுமக்களுக்கும் இது தப்பான விஷயம், தப்பாக தான் அரசியல் போயிட்டுருக்கு அப்படின்றது ஒரு ஜாஸ்தி ஒரு நடத்திட்டு இருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது வந்து யார் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அது வந்து சொல்லிக்க ப்ரைவேட் ஒவ்வொருத்தவங்களோட தனி உரிமைப்பட்டது இந்த பேச்செல்லாம். இது வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அதாவது இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னென்னா ஒரு அரசு ஊழியன் ஒரு பியூனாக கூட இருந்தாலும் அடிமட்டத்தில் அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இவ்வளோ தான் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. படிக்காதவங்க கூட வந்து அரசியலில் நிற்கிறான். கள்ளசாராயம் காய்ச்சினவங்க கூட இப்போ அரசியல்வாதியாக தான் இருக்கான். இதை பற்றின உங்களோட கருத்து? படித்தவங்க நிற்கலாம். இப்போ டெல்லியிலலாம் ஆம் ஆத்மி கட்சியெலாம் போயிட்டுருக்காங்க. அங்கே நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்தால் கரெக்டாக நம்ம நாட்டை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்க முடியும். அதுக்கான ரூல்ஸ் கொண்டு வரணும். அது நம்ம ஸ்டேட் மட்டும் இது பண்ணால் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். எம்பியாக இருக்கிறவங்க எம்எல்ஏ இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் எல்லோரும் ஐபேட் யூஸ் பண்ணணும், டேப்லெட் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யாருக்காவது டேப்லெட் எதாவது யூஸ் பண்ண தெரியுதா? தெரியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்கள வந்து அந்த அப்ரோச்சுக்கு அது எடுத்துகிட்டு போகணும். எஜுகேஷன் நாலேஜ் இஸ் மஸ்ட் கொண்டு வந்தால் அவங்க இன்னும் கொஞ்சம் கரேஜ் கொண்டு வரலாம் கண்ட்ரி.